Hello brothers, welcome back to Smart Tamil. So now we in the video rena pakaporam appdin kettina tonight update pathi paakalam. So tonight update pathina vera level update irukku guys. Enna nu kettina 40% vandu theme gun skins vandu offer kuduthirukanga. So idhula neenga edhaavad gun skins vaangra maari irukinga appdina kandipa neenga vandu vaangikalam. So idha pathina hog irukku, innum nariya gun skins irukku. Actually naalik pathina theme gun skins ellathukkume 40% offer vandu vittirukanga. So idhu dhaan pathina tonight update. So idhu illama pathina actually வெக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெக்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக புதுசாக ஸ்கைலர் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் ஸ்கின் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க ஃபாரின் சர்வரில். அதை நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். அதோட பவர் என்ன, எப்படி இருக்குது, லொட்ரோஸ்க்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தலாம். பட் இந்த தீம் கன்ஸை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டி ஹண்டர் அப்படின்ற இந்த ஸ்கின்னை கூட நீங்கள் வாங்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய கன் ஸ்கின்ஸ் இருக்குது. இன்கேஸ் இதில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் என்னோடய கருத்துப்படி நீங்கள் எது வாங்கலாம் அப்படின்னா இந்த இது இருக்கும் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லி பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எந்த கன் எடுத்தாலுமே உண்மையில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸ்எம் ஐட்டும் சூப்பராக இருக்கும், M4A1 சூப்பராக, சாரி M14 சூப்பராக தான் இருக்கும். ஸோ M16 பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கன்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களாக இருந்தால் எந்த கன் வாங்குவீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆஃபர் உண்மையிலே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, மேபி லெஜண்டரி கன் ஸ்கின் விடாமல் அட்லீஸ்ட் இதுக்கு விட்டாங்கன்னா 40% இதுக்கு தான் விட்டீங்க. தீம் கன் பாக்ஸ் தானே, 50% டேரெக்டாக விட்டுருக்கலாமே, எதுக்கு இந்த 40% அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இந்த இது வாங்கினீங்க, இந்த பைக்கர் அப்படின்ற இந்த அமௌண்ட்டை வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் இன்னும் கிளைம் பண்ணல. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா காசு இல்லை, பட் அதை விட விடுங்க, சரி அதை விடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃபரில் விட்டுருக்கானுங்க. ஸோ 40% ஆஃபரோட உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேய் விட்டது தான் விட்டீங்க, 50% விட்டால் கூட நான்லாம் வாங்க மாட்டேன், நீ 40% விட்டுருக்கேடா அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலாக எனக்கு ப்ராக்டிக்கலாக அதுதான் தோணுது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் வச்சிங்க அப்படின்னா அதுதான் தோணுது. ஏன்னா இன்னும் 10% என்ன உங்கள் சொத்தாக அழிய போது விட்டு தொலைய வேண்டியதானே, அப்படி தானே யோசிக்கிறீங்க. சரி விடுங்க, அது அவங்க விருப்பம். ஸோ எதோ விட்டுருக்கானுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டுநைட்டு அப்டேட்டு. பட் ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வெக்டர் கன்று அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். அதுவும் இல்லாமல் FFBCயோட கோடும் கொடுத்துருக்கானுங்க, அதையும் நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா FFBC அதாவது பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கன் கிரெடிட் வந்து ரெடீம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எப்படி நீங்கள் ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு எஃப்எஃப் ரெடீம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா redeem.ff.ganaya.com அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எதை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயரில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடி இதில் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கா, ஜிமெயிலா, விகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் அதை லாகின் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இன்னும் ஓப்பன் ஆகலை, அது இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஜில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும், மூணு டப்பாக இருக்கும். அந்த டப்பால் நீங்கள் என்ன கோடு போடணும் அப்படின்னா FFBCEGMPC3HZ அப்படின்ற இந்த கோடை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஸோ போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ இந்த FFBC அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஸோ FFIC அதாவது இந்தியன் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 19th நம்மளுக்கு இந்தியாவில் வரும், பட் இதுவும் பங்களாதேஷோட தான், பட் இதுவும் இந்தியன் சர்வரில் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10,000 மெம்பர்ஸ் தான் லைவ் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன் கிரேட் தான் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா 12:00 நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோட் வந்து February 17 நைட்டு 12:00 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் போட்டு கோட் ஒர்க் ஆகலன்னு சொல்லாதீங்க. பட் அதுக்கான புது கோடு வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் தரேன். ஸோ 18th. ஸோ ஓகே, ஸோ அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கைலரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு. ஸோ அதோட பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டேமேஜு, சிங்கிள் மேகசின் ப்ளஸ், ஆனால் மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னன்னே தெரில. ஆக்சுவலாக இது எந்த ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க அப்படின்னா அந்த டைஸ் ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா டபுள் பேர் 2 ஸ்கின்னுமே விட்டானுங்க. ஸோ இதே இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்கின் விட்டுருக்கானுங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்பின்னை வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ 5 ஸ்பின்னாக போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் வந்து 20 டேமண்டு, 5 ஸ்பின் போட்டால் 100 டேமண்ட் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் கெலி கேரக்டர் மூவ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த டைஸை உருட்டி ஊட்டி அந்த மஞ்சள் கலர் டப்பா மேலே வந்து 5 வில வைக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஆனால் இந்த கன் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்க மாட்டோம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் வாங்குகிற ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்.
அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு இந்த ஸ்கைலர் வெக்டரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ண மாட்டானுங்க. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். நாம் வந்துட்டு லெஜனரி கன் ஸ்கின் இந்த ஈவெண்ட்டில் விட்டாலே வாங்க மாட்டோம். இந்த டப்பா ஸ்கின்னை வாங்குமா, அது தீம் ஸ்கின் தான், பட் டப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து டபுள் டேமேஜ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேகசினும் ப்ளஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் திருப்பி திருப்பி விழுந்துக்கிட்டு இருக்கு. டக்கு டக்குன்னு விழுது, ஆனால் என்ன விழுதுன்னே தெரில. அதாச்சா ஒரு டப்பா கொடுக்க மாட்டேன்றானுங்களே, இன்னும் ஒரு டப்பா கூட கிடைக்கல. ஸோ அடுத்த ரவுண்டை போட்டுருவோம். ஏன்னா இந்த கன் ஸ்கின்னுக்கு இவ்வளோ ரவுஸா, ரெண்டு டப்பா கொடுத்துருக்காருங்க வேறு லெவல். ஸோ ரெண்டு டப்பா கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்பின்னை போட்டுருவோம். ஒன்றும் கொடுக்கல, அடப்பாவீங்களா என்னடா, எதாவது கொடுங்களேண்டா. அடுத்த ஸ்பின்னை ஒரே ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க, மூணு டப்பா. இன்னும் ரெண்டு டப்பா நம்மளுக்கு தேவைப்படுது. கமான் கைஸ், கொடுங்க கொடுங்க கொடுறா. டே கரேனா நாசமாக போகிறோனே, கொடுத்து விடுறா. எங்கே இன்னொரு டப்பா கொடுத்துருக்கான், இன்னும் ஒரு டப்பா நம்மளுக்கு தேவை. அந்த ஒரு டப்பா கிடச்சிச்சின்னா அந்த ஸ்கைலரை வந்து எக்யூப் பண்ணிடலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டச்சாக இன்னும் ஒரு டப்பா ஆகணும். ஸோ அது இல்லாமல் ரூம் கார்டு அந்த கட்டணம், அந்த கோப்ரா கட்டணம் பார்த்தீங்கன்னா இதில் விட்டுருக்கானுங்க. பட் நம்மளுக்கு வேறு ஈவெண்ட்டில் விட்டுருந்தானுங்க, பட் இவனுங்களுக்கு இதிலே விட்டானுங்க. எதில் விட்டால் நம்மளுக்கு என்ன, ஆனால் வெக்டர் ஸ்கின்னை பற்றி தான் நாம வந்து ஆக்சுவலாக பார்த்துருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் இந்த ஸ்கின் வந்து வாங்குவீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் வெக்டர் இந்த சிங்கிள் வெக்டர் டபுள் வெக்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கிளாஸ் கோரில், அவங்களுக்கு செம பெனிஃபிட்டு. வெக்டர் இப்போ மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை, பட் இருந்தாலும் அதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த வெக்டர் வந்து ஒரு டேமேஜ் வந்து ப்ளஸ்ஸு. அடப்பாவீங்களா, கொடுத்த ரெண்டு டப்பாவும் கொடுத்துட்றானுங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா, கொடுத்தா ஒன்றா கொடுக்குறீங்களா ரெண்டா கொடுத்துட்றானுங்க. சரி ஸ்கைலரை வாங்கிடுவோம், ஸ்கைலரை வாங்கியாச்சு வேறு லெவலுக்கு ஸ்கைலரோட இது வெக்டர். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் நீங்கள் இந்த ஸ்கின்னை வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின்னோட கேம் பிளே உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனது நிறைய பேர் விரும்ப மாட்டீங்க, பட் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேட்டில் தெரிஞ்ச ஒரு பண்டில் தான். ஸோ என்ன ஒரு பண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனி பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து ட்ராப் பண்ணுற ஒரு ஈவெண்ட் மாதிரி விட்டுருந்தானுங்க. ஸோ அதில் நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த பண்ணி வந்து கொடுப்பானுங்க. அதில் ஃப்ரீ ஸ்பின் இருந்துச்சு. ஸோ நிறைய ஓல்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்ல கிடச்சிருக்கும், அவங்களாம் செம லக்கி. ஏன்னா இப்போ இந்த பண்டில் வந்து செம ரேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த பண்டில் எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னா பன்னி சமனிங் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது விட்டுருந்தானுங்க, ஸோ சாம்ராய் சமனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பன்னி சமனிங் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கானுங்க. இந்த பண்டில் இவ்வளோ ஃபேமஸாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டில் வச்சிருக்கவங்களே தெரியாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசிக் சமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ப்ரீமியம் சமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த பண்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் இனிமேல் வந்து விடுவானுங்க. ஏன்னா இப்போ தான் இந்த பண்டில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டில் வந்து நம்ம சர்வரில் மட்டும் தான் ஃபேமஸ்னு நினச்சேன். பட் எல்லா சர்வருமே ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இந்த பண்டில் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் நடந்த லாஸ்ட் கிவ் அவே வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருக்கேன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 நம்ம டாப்அப் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால் அவர் பார்த்தீங்கன்னா கோப்ராவோட அந்த லூட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். ஸோ இவரை மாதிரி நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுட்டு கமெண்ட்டில் போயிட்டு அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி நம்பர் வந்து போடுங்க, ஈஸியாக நீங்கள் வின் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டடா.